بسم الله الرحمن الرحيم அவை தடி வருவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அதிதிகளே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் சக மாணவர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் உங்கள் முன்னிலையில் ஒழுக்கம் உயர்வுதரும் எனும் தலைப்பின்கள் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். முழு மனித சமுதாயத்திற்கும் ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் ஒழுக்கத்தை மரணம் வரை கடைபிடித்து வாழும்படி வலியுறுத்துகின்றது. அகிலத்திற்கே ஏற்புடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது முதல் ஒழுக்கமுள்ளவர்களாகவே வாழ்ந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் இன்ன கலாலா குலுக்கின் அலீம், நபியே நீர் நிச்சயமாக மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் சொல்லி காட்டுகிறார். ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் எவ்வளவுதான் அறிவு இருந்தால் அது பிரயோசனம் மட்டதாகும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என திருக்குறள் கூறுகின்றது. ஒழுக்கம் உடையவர்களேயே சமூகம் மதிக்கும். எனவே சின்னஞ்சிறிய நாம் எப்போதும் ஒழுக்கமுடையவர்களாகவே வாழ வேண்டும். பெற்றோரையும் மற்றோரையும் மதிக்கும் பண்பாளர்களாக, ஆசிரியரை கண்ணியப்படுத்துவர்களாக, உண்மை நேர்மை நம்பிக்கை போன்ற போற்றத்தக்க பண்புகளையும் உடையவர்களாக வாழ்ந்து என் இறைவன் அன்பை பெறுவோமாக என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.